வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகிறகின்ற உதயன் வெளம்புரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 13 ஏப்ரல் மாதம் 2023 வியாழக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையை பொறுத்தவரையிலே இந்த 13 அதாவது சித்திரை 13 ஆகிய தினங்கள் விடுமுறை தினங்களாகவும் குறிப்பாக புத்தாண்டு தினமாகவும் அனுசரிக்கப்படுவது வழமை. இன்றைய தினமும் விடுமுறை நாளாக இருக்கிறது. எனவே இந்த நாளை சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் இலங்கையை பொறுத்தவரையிலே மக்கள் 3 பின்னர் சற்றே மகிழ்ச்சியாக இருப்பதை அவதானிக்க முடிகிறது. நகர பகுதிகளிலே மக்கள் ஒன்று எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அதே நேரத்தில் கடந்த வருடத்தோடு ஒப்பிடுகையிலே சற்று சிறந்த வருடமாக மக்கள் இதனை உணர்கிறார்கள். மக்களோடு பேசும்போது அது அறியக்கூடியதாக இருக்கிறது. இதே போல பிறக்க இருக்கின்ற இந்த வருடமானது மக்களுக்கு ஒரு நல்ல வருடமாக பிறக்க வேண்டும் என்கின்ற ஆசையோடு நாங்கள் பத்திரிகைக்குள்ளே நுழைய போகின்றோம். முதலிலே உதயன் பத்திரிகை. உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது 13 திருத்தம் நடைமுறையாக்கல், உண்மையை கண்டறியும் பொறிமுறை, 3 தேசிய நல்லிணக்கம். கட்டியெழுப்ப அமைச்சரவை உபகுழு ஒன்று அமைக்கப்படுவது தொடர்பாகவே இன்றைய தினம் தலைப்பு செய்தி தரப்பட்டிருக்கிறது. அங்கே நீதி அமைச்சர் அவருடைய புகைப்படம் மன்னிக்கவும் அவர் வெளிவிவகார அமைச்சராகவும் இருக்கிறார். குறிப்பாக நீதி அமைச்சராக இருந்தவர், நிதி அமைச்சராக இருந்தவர், இப்பொழுது வெளிவிவகார அமைச்சராக இருக்கக்கூடியவர் அலி சப்ரி அவர்கள், அவர்களுடைய புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. 3 ஊடாக தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப அமைச்சரவை உபகுழு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது என்று வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. நாடாளுமன்றத்திலே நேற்றைய கட்சிகளின் ஆதரவுடன் 13 திருத்தம், அதாவது இந்த 13 திருத்தத்தை இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வருவதே இதற்கான நடவடிக்கையினுடைய முதற்கட்ட செயற்பாடு என்று சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் அனைத்து தரப்பினருடனும் கலந்தாலோசித்து பயங்கரவாத தடை சட்டத்தை சர்வதேச தரத்துக்கு ஏற்ப கொண்டு வருவது 2 நடவடிக்கை எனவும், இந்த நேரம் பொறுப்புக்கூறல் நடவடிக்கைக்காக உண்மையை கண்டறியும் உள்ளக பொறிமுறையை நிறுவுவது உபகுழுவினுடைய 3 நடவடிக்கை, இன நல்லிணக்க செயற்பாட்டுக்கு முன்னுரிமை வழங்கி நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு வழங்கி அதனூடாக அபிவிருத்தி அடைவதே ஜனாதிபதியினுடைய நோக்கம் என ஜனாதிபதியினுடைய குரலாக அவர் ஒலித்திருக்கிறார். இதே நேரத்திலே முன்பக்க செய்திகளில் புத்தாண்டு கொண்டாட்டம், யாழ் நகரிலே சன நெரிசல் என்கின்ற ரீதியிலே அந்த புகைப்படம் இணைக்கப்பட்டதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. தமிழ் சிங்கள புத்தாண்டு நாளை பிறக்க உள்ள நிலையில் புத்தாண்டு கொள்வனவிலே யாழ்ப்பாண மக்கள் ஆர்வம் காட்டுவதை அவதானிக்க முடிந்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நிறம் சிறுவர் இல்ல சர்ச்சை தொடர்பாக இப்பொழுது பல்வேறு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தீவிரமான ஆராய்வு என்று அங்கே குறிப்பிடப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வடக்கிலே இது மும்முரமாக முன்னெடுக்கப்படுகிறது. கிராம அலுவலகர் ரீதியாக இது இடம்பெறுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சிறுவர் அபிவிருத்தி நிலையங்கள், பாலகர் பகல் பராமரிப்பு நிலையங்கள், சிறுவர் விடுதிகள் மற்றும் ஏனைய சிறுவர் தங்குமிடங்கள் தொடர்பிலே வடக்கு மாகாண ஆளுநருடைய அறிவுறுத்தலுக்கு அமைய சிறுவர் நன்னடத்தை பிரிவினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டு அந்த செய்தி விரிவாக சொல்கிறது. வடக்கு மாகாண நன்னடத்தை பாதுகாவல் மற்றும் சிறுவர் கண்காணிப்பு சேவைகள் திணைக்களத்தால் பதிவு செய்திருக்கக்கூடிய அல்லது அதன் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறுவர் இல்லங்கள் தொடர்பாக சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை மிக அவதானமாக அணுகுவதாகவும் சொல்லப்பட்டதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. இதே நேரத்தில் ஈழத்தின் மூத்த ஊடகர் மாணிக்க வாசகம் மறைவு என்கின்ற விடயம் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தின் மூத்த ஊடகவியலாளர் பொன்னையா மாணிக்க வாசகம் நேற்று அதிகாலை மறைந்தார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவருக்கு எமது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவருடைய குடும்பத்தார் அதிலிருந்து அவருடைய இழப்பிலிருந்து விரைவாக மீண்டளவும் அவர்கள் ஆறுதல் அடையவும் நாமும் பிரார்த்தி திணிக்கின்றோம். இதே நேரத்திலே போர்க்குரலோன் என்று அவர் வர்ணிக்கப்பட்டிருக்கிறார். அவ்வாறு வர்ணித்து இந்த போர்க்குரலோனை காவு கொண்ட காலன் என இந்த இரங்கல் செய்தியை பதிவு செய்திருக்கிறார். உதயன் பத்திரிகையினுடைய பொறுப்பாக இருக்கக்கூடியவர், குறிப்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் ஈஸ்வரவாதம் சரவணபவன் அவர் தன்னுடைய இரங்கல் செய்தியிலே இந்த விடயத்தை பதிவு செய்திருக்கிறார்.
உயர் தர விடைத்தால் மதிப்பீடு இன்னமும் முடியவில்லை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமது கோரிக்கைகள் தொடர்பிலே திருப்திகரமான முடிவுகள் எட்டப்படும் வரை உயர்தர பரீட்சை விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்வதிலே தாம் ஈடுபட போவதில்லை என தெரிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பாக மேலும் விரிவாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. கடந்த 1.5 மாதங்களிலே பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்துடன் பல சுற்று பேச்சுக்கள் நடாத்தப்பட்டு சங்கம் முன்வைத்த சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வழங்கப்பட்டதாக கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. பல்கலைக்கழக விரிவுரையாளர்களை மீண்டும் தொடங்கும் பேராசிரியருடைய சங்கங்களுடைய இந்த சம்மேளனத்தின் முடிவுக்கு பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் இந்த பரீட்சையினுடைய பெறுபேறுகள் இப்போதைக்கு வெளிவருமா என்கின்ற கேள்விகள் பலர் மத்தியிலும் எழுந்திருக்கிறது. புத்தாண்டு கொண்டாட்டம் தீவிரமாக மக்கள் அதிலேயே ஆயத்தமாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே முன்னாள் ஜனாதிபதி, முன்னாள் பிரதமர், முன்னாள் அமைச்சர்கள் அடங்கியிருக்கக்கூடிய குடும்பம், அதாவது மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய குடும்பத்திலே அவருடைய வீட்டிலே புத்தாண்டு ஆயத்தம் களை கட்டுவதாக ஒரு காணொளி வெளியாகி இருக்கிறது. அது இப்பொழுது வைரலாகி வருகிறது. அது தொடர்பான செய்தி தரப்பட்டிருக்கிறது. அந்த புகைப்படத்திலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, அவருடைய பாரியார் ஆகியோர் அதிலே இருக்கிறார்கள். இந்த பலகாரம் செய்வதற்கான ஆயத்த வேலைகளிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய மனைவி பலகாரம் சுடுகின்ற நேரத்திலே அங்கே அந்த பலகார சுட்டு நேரத்திலேயே அந்த பலகாரத்தை எடுத்து நாமல் ராஜபக்ஷவும் அவருடைய மகனும் உண்ணக்கூடியதாக அந்த காணொலி வெளியாகி இருக்கிறது. அதன் கீழ் பல்வேறு விதமான பதிவுகள் முகநூல்கள் சமூக வலைதளங்களிலே இடப்படுகிறது. அது தொடர்பாக அந்த செய்தி விரிவாக சொல்கிறது. தமிழர் மர உரிமைகளை பாதுகாப்போம், உண்ணாவிரத போராட்டம் ஞாயிறன்று நல்லூரிலே ஆரம்பம் என்கின்றபடியும் சொல்லப்படுகிறது. தமிழர் தாயகத்தில் முன்னெடுக்கப்படும் பல்வேறு ஆக்கிரமிப்புகளை எதிர்த்து ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பால் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த போராட்டம் இடம்பெற இருப்பதான விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் மருத்துவ கண்காணிப்பின்மை, குழந்தை பரிதாபமாக சாவு, பரிதவத்துறை ஆதார மருத்துவமனையிலே இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. மருத்துவ கண்காணிப்பின்மை காரணமாக பரிதவத்துறை ஆதார மருத்துவமனையிலே குழந்தை உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே குளத்தில் இருந்து சடலம் மீட்கப்பட்டிருக்கக்கூடியதான விடயங்களும் தரப்பட்டிருக்கிறது. பத்திரிகைகளிலே முன்பக்கங்களிலே இவ்வாறான செய்திகள் தரப்படுகின்ற போது நாமும் அதனை பார்க்கின்றோம். ஆனால் அதிலே பார்வையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் சில பதிவுகளை நேற்று இட்டதை பார்க்க முடிந்தது. இவ்வாறு மரணங்கள் தொடர்பான செய்திகளை தவிர்க்குமாறும் அவர்கள் கோரியிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே உட்பக்க செய்திகளிலே நோக்ஸ் முன்பள்ளி விவகாரம் அறிக்கை வழங்க கோரிக்கை, புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் காங்கிரஸ் துறை துறைமுகம் விரிவாக்குகிறது கடற்படை என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே அனுமதியின்றி கள் விற்பனை, ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியதான விடயம் பதிவாகி இருக்கிறது. மேலும் உட்பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். கடன்களை மறுசீரமைக்க சீன ஆதரவு வழங்குமாம் என மத்திய வங்கியினுடைய ஆளுநர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார். இலங்கையினுடைய கடன் மறுசீரமைப்பு செயல்முறைக்கு சீனா ஆதரவளிக்கும் என்று இலங்கை மத்திய வங்கியினுடைய ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தமது எதிர்பார்ப்பை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் இந்தியாவுடன் இணைந்து திருகோணமலையிலே ஐதரசன் உற்பத்தி என்கின்ற விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் புறக்கணிப்பை கைவிட முடிவெடுத்திருப்பதான விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. கட்டணம் செலுத்தினால்தான் தீயணைப்பு சேவை என்றல்ல மாநகர சபை ஆணையாளர் விளக்கம் அளித்திருக்கிறார். மாநகர சபையினுடைய தீர்மானங்களுக்கு அமைய தீயணைப்புக்காக சில சந்தர்ப்பங்களில் கட்டணங்கள் வசூலிக்கப்படுகின்றன. ஆனால் அது தீயணைப்பின் பின்னரேயாகும். கட்டணத்தை தந்தால்தான் தீயை அணைப்போம் என்று அவரும் சொல்ல முடியாது. இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய ஆணையாளர் ஈத்த ஜேசீலன் என்று அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஏனைய பத்திரிகை செய்திகளையும் நாங்கள் பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகை, வலம்புரி பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பாராளுமன்றத்தின் முழு ஆதரவுடன் 13வது திருத்த சட்டத்தை அமுலாக்க நடவடிக்கை, வெளிவார அமைச்சர் அலி சஃப்ரி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இன்றைய தினம் பெலம்புரி பத்திரிகையிலும் அவர் குறித்த செய்தியை தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்திலே அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் 13வது திருத்த சட்டத்தை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிவார அமைச்சர் அலி சஃப்ரி தெரிவித்திருக்கிறார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அலி சஃப்ரி இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் 3 கட்டங்கள் ஊடாக தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப அமைச்சரவை உபக்குழு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் பல்வேறு விடயங்கள் அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 3 கட்டங்களாக 3 நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக சொல்லியிருந்தார். அது உதயன் பத்திரிகையில் விரிவாக பார்த்திருக்கின்றோம்.
சீரணி நாகம்மாள் திருவிழாவை நடத்துக சண்டிலிப்பாயிலே கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்தி விரிவாக உட்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. தமிழர் மரபுரிமைகளை பாதுகாப்போம், தமிழர் தாயகத்திலே மாபெரும் கவனயீர்ப்பு போராட்டம் இடம்பெற இருக்கிறது. அது கையெழுத்து போராட்டமாகவும் உண்ணா நோன்பு போராட்டமாகவும் இடம்பெற இருக்கிறது. இதிலே ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு இதற்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. நேற்றைய பத்திரிகைகளிலும் நாங்கள் இது தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். இந்தியாவிலே ஜல்லிக்கட்டு போராட்டம் எவ்வாறு வெடித்ததோ அதுபோல இந்த போராட்டமும் வெடிக்க வேண்டும் என்கின்ற ரீதியிலே நேற்றைய பத்திரிகையில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. தமிழர் மரபுரிமைகளை பாதுகாப்போம் என்னும் துணைப்பொருளில் தமிழர் தாயகமெங்கும் மாபெரும் கையெழுத்து போராட்டம் மற்றும் உண்ணா நோன்பு போராட்டம் இடம்பெற உள்ளது என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 5 மணி வரை நெல்லை ஆதீனம் ஒன்றலிலே இது இடம்பெறும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் முன்பக்க செய்திகளிலே பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் கருப்பை வெடித்ததிலே பிறந்த குழந்தை மரணம் அடைந்திருக்கிறது. விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே சிசு ஒன்று உயிரிழந்தமை தொடர்பிலே விசாரணைகளை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் கற்பிணி மனைவியை துப்பாக்கியால் சுட்ட கணவன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிளிநொச்சியிலே இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. கிளிநொச்சி அக்கரையான் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கரிதாஸ் குடியிருப்பு பகுதியிலே காதலித்து திருமணம் முடித்த கற்பிணி மனைவியை இடியன் துப்பாக்கியால் சுட்ட அந்த கணவன் கைது செய்யப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே ஊடகங்களை முடக்குவதற்கு அரசாங்கம் புதிய சட்டம் மூலம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. ஊடகங்களை முடக்குவதாக அது தொடர்பாக ஒளிபரப்பு அதிகார சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சுமத்தியிருக்கிறார். இதே நேரத்திலே காய்ச்சல் பரவும் அபாயம் இருப்பதாக மக்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. ஒரு விதமான வைரஸ் காய்ச்சல் பரவுவதாக செய்திகளிலே இப்பொழுது வெளிவந்திருக்கக்கூடிய விடயங்களையும் பார்க்க முடிந்திருந்தது. இந்த நேரத்திலே பயங்கரவாத தடை சட்டம் நீதிமன்றமே இது தொடர்பாக தீர்மானிக்கும் என நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் மனித உரிமைகளை மீறும் வகையிலான ஏற்பாடுகள் காணப்படுகின்றனவா இல்லையா என்பதை நீதிமன்றமே தீர்மானிக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை சொல்லியிருப்பவர் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ. இதே நேரத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தல் 2025 வரை ஒத்திவைக்கப்படும் பவர்கள் அமைப்பு தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதாவது உள்ளூராட்சி தேர்தல் 2025 வரை ஒத்திவைக்கப்படலாம் என பவரல் அமைப்பினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராட்சி தெரிவித்திருக்கிறார். உள்ளூராட்சி சபை தேர்தல் 2வது தலைவையாகவும் ஒத்திவைப்பதற்கு தேர்தல் ஆணைக்குழு எடுத்துள்ள தீர்மானம் குறித்து தெரிவிக்கையிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். இது கிட்டத்தட்ட ஒரு விமர்சனம் போலவே அமைந்திருக்கிறது. இந்த வருடமோ அடுத்த வருடமோ இது நடக்காது, அவர்கள் ஒன்று கூடுவதும் பின்னர் தேதியை பின் நோக்கி கொண்டு சொல்வதும் வளமையாக இருக்கின்ற செயற்பாடாக நாங்கள் அவதானிக்க முடிகிறது. இதே நேரத்திலே இலங்கைக்கான ஆதரவை மீண்டும் வெளிப்படுத்திய IMF தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே கருகம்பனை பொது அமைப்புகள் நடத்தும் சித்திரை விளையாட்டு விழா என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. கருகம்பனை பொது அமைப்புகள் ஏற்பாட்டிலே சித்திரை புத்தாண்டு முன்னிட்டு 13ஆம் தேதி வியாழக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு கருகம்பனை விளையாட்டு மைதானத்திலே இந்து இளைஞர் விளையாட்டுக் கழக தலைவர் தலைமையிலே இந்த நிகழ்வு இடம்பெற இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே கடன் மறுசீரமைப்பு செயல்முறைக்கு சீனா ஆதரவளிக்கும் என நந்தலால் வீரசிங்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே தினக்குரல் பத்திரிகையை நாங்கள் பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது அடுத்த ஜனாதிபதியாக மக்கள் ரணிலை போட்டியின்றி தெரிவு செய்ய வேண்டும், இது நாட்டினுடைய எதிர்கால நலன் கருதிய கோரிக்கை என ஐக்கிய தேசிய கட்சியுடைய தவிசாளர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு தேர்தல் நடந்தால் அவர் வெற்றி பெறுவாரா இல்லையா என்கின்ற சந்தேகமே இதற்கு ஒரு கோரிக்கையாக வெளிவந்திருப்பதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. அந்த செய்தியை நாங்கள் விரிவாக பார்க்கலாம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அடுத்த முறை மக்களால் போட்டியின்றி ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட வேண்டும், இதனை ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தவிசாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபிவர்த்தன வேண்டுகோளாக விடுத்திருக்கிறார். நாட்டுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவது மற்றும் இலங்கையை சர்வதேச ரீதியிலே உயர்த்துவது போன்ற விடயங்களை ஜனாதிபதியினுடைய செயற்பாடுகளை ஏனைய வேட்பாளர்களால் நினைத்து கூட பார்க்க முடியாது, அவர்களால் செய்ய முடியாது என்று வெளிப்படையாக தெரிவிக்கிறார். இதே நேரத்திலே எரிபொருள் வரிசை, எரிவாயு வரிசை, டாலர் தட்டுப்பாடு, உணவு தட்டுப்பாடு, ஆர்ப்பாட்டங்கள், எதிர்ப்புகள் என பொதுமக்கள் அமைதியின்மையாக இருந்தபோது அவற்றை இல்லாமல் ஆக்கியவர் இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதியே என அவர் மேலும் விளித்திருக்கிறார். அது தொடர்பான செய்தி அவ்வாறு விரிவாக செல்கிறது.
மேலும் முன்பக்க செய்திகளிலே இன்றும் நாளையும் மது விற்பனை தடை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல மே மாதத்திலே கடன் மறுசீரமைப்பு உடன்பாடு என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அன்னை பூபதியினுடைய 35வது ஆண்டு நினைவேந்தல் புதன்கிழமை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலே உணர்வு பூர்வமாக இடம்பெற்றிருக்கிறது. அது தொடர்பான புகைப்படத்தோடு கூடிய செய்தி அங்கே இடம்பெற்றிருக்கிறது. மேலும் 10 பொதிகள் வாங்கினால் 1 பொதி இலவசம். பிரபல போதைப்பொருள் வியாபாரியான பெண் சிக்கியிருக்கிறார். யாழில் பிரபல பெண் போதைப்பொருள் வியாபாரி ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ் நகரை அண்டிய 5 சந்தி பகுதியில் வைத்து இவர் கைது செய்யப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட போது இவரது கைவசம் 5g 470mg ஹெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கற்பவதி மனைவியை இடிய நாள் சூட்ட கணவர். கிளிநொச்சியிலே கொடூர சம்பவம் பதிவாகியிருக்கிறது. அது தொடர்பான செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அது தொடர்பான செய்தி நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சிரேஷ்ட ஊடகவியலாளர் மாணிக்க வாசகம் காலமானார் என்கின்ற செய்தியும் நாங்கள் பார்த்த செய்தி. அதே நேரத்திலே போதை ஊசி ஏற்றிய இளைஞன் உயிரிழந்திருக்கிறார். யாழ் நீர்வேலியிலே இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. கொழும்புத்துறை பார்ப்பண்ணை போன்ற இடங்களிலே கடந்த காலங்களிலே இவ்வாறான உயிரிழப்புகள் பதிவாகியிருந்தது. இந்த உயிரிழப்புகளினுடைய எண்ணிக்கை இந்த ஊசி மூலமாக போதையேற்றியவர்களுடைய உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து செல்கிறது. அந்த வரிசையிலே யாழ் நீர்வேலி இளைஞனும் சேர்ந்திருக்கிறார். குறிப்பாக அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 35. இவர் இவ்வாறு ஊசி ஏற்றுகின்ற போது போதை ஊசி ஏற்றுகின்ற போது உயிரிழந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எமது பகுதிகளிலும் இவ்வாறான செய்திகளை நாங்கள் பார்க்க வேண்டியதாக அமைந்திருக்கிறது. மேலும் முன்பக்க செய்திகளிலே மத்திய வங்கியில் இருந்து 50 லட்சம் ரூபாய் மாயம் என சொல்லப்பட்ட செய்தி நேற்றைய தினமும் இது ஒரு முக்கிய செய்தியாக சமூக ஊடகங்களில் பார்க்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் பதிவாகியிருந்தது. இப்பொழுது அது தொடர்பாக ஊழியர்களிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த திணைக்களத்திலே பணியாற்றிய 15 பேரிடம் இப்பொழுது வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மத்திய வங்கியினுடைய தடயவியல் நிதி திணைக்களத்தினுடைய அத்தியட்சியர் தொடர்பாக அங்கே போலீசிலே முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் போலீசிலே முறைப்பாடு செய்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அன்னை பூவதினுடைய தியாகம் நினைவு கூறப்பட்டிருக்கிறது. அதன் போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் தினக்குரல் பத்திரிகையில் இணைக்கப்பட்டு அது தொடர்பான செய்தியையும் அங்கே முன்பக்கத்தில் பிரசுரித்து தந்திருக்கிறது பத்திரிகைகள் இன்றைய தினம். இதே நேரத்திலே இந்திய படைகளால் தமிழர் தாயகத்திலே வலிந்து திணிக்கப்பட்ட போரையும் அடாவடியையும் நிறுத்த வலியுறுத்தியே மட்டக்களப்பு மண்ணிலே அன்னை பூபதி அவர்கள் தன்னுடைய உயிரை பிரிந்திருந்தார். அதாவது உண்ணாவிரதம் இருந்து அவர் இறந்திருந்தார். இந்த நேரத்திலே முன்பக்க செய்திகளில் ஏனைய செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. பருத்தித்துறை வைத்தியசாலையிலே நிறை மாத சிசு உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மருத்துவர்கள் கவனையினம் தான் இதற்கு காரணமா என கேட்கப்பட்டிருக்கிறது. ஏனைய பத்திரிகைகளிலும் இது தொடர்பான செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழக ஆசிரியர்களின் போராட்டம் இடைநிறுத்தம் உயர்தர பரீட்சை விடைத்தால் மதிப்பீட்டுக்கு இணக்கம் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே 1 லட்சம் குரங்குகளை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய இலங்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அது தொடர்பான செய்திகளையும் பார்க்க முடிகிறது. மேலும் சீனாவினுடைய ராடர் தளத்துக்கு அரசு அனுமதி அளித்ததா இல்லையா என அமைச்சர் அலி சஃப்ரி விளக்கம் அளித்திருக்கிறார். அது தொடர்பான செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அது இல்லை எனவே அலி சஃப்ரி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நேற்றைய பத்திரிகைகளில் நாங்கள் பார்த்திருந்தோம் அமெரிக்கா இங்கே தன்னுடைய ராடர் தளத்தை நிறுவுவதற்கு முயற்சி செய்கிறதா என்கின்ற கேள்வி எழுப்பப்பட்ட போது இல்லை என அமெரிக்காவினுடைய தூதுவர் தெரிவித்திருந்தார். இது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகள். உட்பக்க செய்திகளிலே சுயாதீன ஆணைக்குழுக்களுக்கு நீதி சுதந்திரம் வழங்க வேண்டும் என்கின்ற விடயங்களை தேர்தல் ஆணைக்குழுவினுடைய தலைவர் வலியுறுத்தியிருக்கிறார். அது தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்கிறது சீனா. சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்திலே கையெழுத்திடுவதற்காக இந்த அழுத்தம் பிரயோகிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. மறுசீரமைப்பு என்ற போர்வையிலே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்திலே கையெழுத்திடுவதற்கு இலங்கைக்கு சீனா அழுத்தம் கொடுப்பதாக ஆங்கில ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டிருக்கிறது.
சீனாவுக்கும் இலங்கைக்குமான இடையிலே இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே சாத்தியமான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தைகள் கடந்த 2014 சீன ஜனாதிபதியுடன் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அப்பொழுது இலங்கையிலே ஜனாதிபதியாக இருந்தவர் மஹிந்த ராஜபக்ஷ. எனினும் சில காரணங்களால் அவை தாமதமாக இருக்கின்றன. இந்த நிலையில் சீன இலங்கை சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் 5வது சுற்று பேச்சுவார்த்தை கொழும்பிலே நேற்று முன்தினம் இடம்பெற்றதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் முன்பக்க செய்திகளிலே இலங்கை அரசு தொடர்ந்து மறுப்பணிப்புடன் செயற்படும் என வாஷிங்டனிலே ஷெஹான் சேமசிங்க தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் மரபுரிமைகளை பாதுகாக்க கோரி நல்லூர் முன்றலிலே உண்ணாவிரத போராட்டம் ஞாயிறன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த போராட்டம் இடம்பெற இருக்கிறது. போராட்ட வடிவங்களாக கையெழுத்து வேட்டை, அதே நேரத்திலே உண்ணா நோன்பு ஆகிய வடிவங்களிலே இந்த போராட்டம் இடம்பெறும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 படிமுறைகளில் தேசிய நல்லிணக்கமாம் கூறுகிறார் அலி சஃப்ரி என்கின்ற விடயம் இன்றைய உதயன் பத்திரிகையிலும் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருந்தது. நாங்கள் அதனை விரிவாக பார்த்திருக்கின்றோம். பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பணிப்புறக்கணிப்பை கைவிட்டிருக்கக்கூடியதான விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இனிவரும் நாட்களிலே இந்த உயர்தர பரீட்சை மாணவர்களுடைய மதிப்பீடு விரைவில் இடம்பெற்று முடியும் எனவும் சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் இலங்கைக்கான நிதி சலுகை ஆதரவு ஆசிய அபிவிருத்தி வங்கி பரிசீலனை செய்வதாக சொல்லப்படுகிறது. மேலும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தை பலவந்தமாக நிறைவேற்ற மாட்டோம் என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகள் பதிவாகி இருக்கக்கூடிய நேரத்திலே கடன் மறுசீரமைப்புக்கு சீனா ஆதரவு வழங்கும் என்கிற விடயம் சொல்லப்படுகிறது. அதே நேரத்திலே நாங்கள் பார்த்திருந்தோம் இலங்கைக்கு அந்த சுதந்திர வர்த்தகம் தொடர்பான விடயங்களுக்கு இதனை ஒரு பொருட்டாக வைத்து கொண்டு அழுத்தம் கொடுக்குமா சீனா என்கின்ற விடயங்களும் இப்பொழுது கேட்கப்படுகிறது. இதே நேரத்திலே இலங்கை கடன் சீரமைப்பு பேச்சு ஏற்பாடு இந்தியா ஜப்பான் பிரான்ஸ் நிதியமைச்சர்கள் இது தொடர்பாக அறிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே ஊடகவியலாளர் சிரேஷ்ட ஊடகவியலாளருடைய மரணம் தொடர்பான செய்திகளும் வெளிநாடு பத்திரிகையில் தரப்பட்டிருக்கிறது. இவை இந்த பத்திரிகைகளிலே வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள். முக்கியமான செய்திகளை பார்த்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ என்னுடைய கலியகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.